ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு நோ ரிக்ரெட்ஸ். நான் உங்க ஷர்மதி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்னாப்டீல்ல 4 சுடிதார் வந்துட்டு 820 அப்படின்னு ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் அந்த 4 குர்தாஸையும் வாங்கியிருந்தேன். இப்போ வாங்கி வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஏன் நான் இப்போ போடுறேன் அப்படின்னா, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி நமக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சுடி வந்துட்டு ஒரு மாதிரி லைட், அது என்ன கலர்னு தெரில, பட் இட் பட் க்ரீன் ஃபேமிலியிலேருந்து ஒரு கலர். ஆக்சுவலாக க்ரீன் பேஸ் தான், ஆனால் கேமராவில் எந்த மாதிரி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு மாதிரி க்ரீன் தான். ஸோ இது வந்துட்டு என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம டல்லாக இருந்து டல்லாக இருக்கையிலையும் கூட நம்ம ஃபேஸை ரொம்ப பிரைட்டனாக பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் இது மெட்டீரியல் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கிரேப் மெட்டீரியல். ஆக்சுவலாக நீங்கள் ஃபுல் டே வேர் பண்ணாலுமே வந்துட்டு அந்த கசகசப்பு, அந்த வேர்வை அதெல்லாம் எதுவுமே தெரியாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வரீங்க அப்படின்னா அந்த ஃபுல் டேவும் வந்துட்டு சம்மரில் கூட போட்டுக்கலாம். என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த கசகசன்னு இருக்கவே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டாப் தான் எனக்கு ஃபேவரட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி தான் ஒரு ப்ளூ கலர், ப்ளூ கலரில் வித் ஒயிட் ப்ரிண்டோட இருக்கு. இதோட இந்த மெட்டீரியலோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கசங்கினால் நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ அவசரமாக கேள்வி டக்குன்னு இதை எடுத்து போட்டு போயிடலாம் நம்ம. ஸோ அது வந்துட்டு இந்த மெட்டீரியலோட ஒரு அட்வான்டேஜ். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிங்க் கலர், இந்த பிங்க் கலர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஃபேர் ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களை ரொம்ப நல்லா பிரைட்டன் பண்ணி நல்லா எடுத்து காட்டும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இதுதான் என்னோட இருக்கிறதுல லீஸ்ட் ஃபேவரட். ஏன்னா இது இந்த சுடி வந்துட்டு நம்ம வந்துட்டு டல்லாக இருக்க டேஸ்ட்டை போட்டு நம்மளை இன்னுமே ரொம்ப டல்லாக்கிடும். நம்ம நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னால இந்த சுடி நான் போடுவேன், இல்லை இதை நான் போட மாட்டேன். இதை நான் வாங்கி வந்துட்டு மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் இருக்கும். ஆனால் 6 மந்த்ஸ் ரெகுலராக போடல, எப்பயாச்சும் அடிக்கடி போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனாலுமே வந்துட்டு இன்னும் வாங்கல எப்படிங்கிறதும் அப்படியே தான், புதுசு மாதிரியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் அண்ட் எல்லோவில் ஒன்று. நான் வந்துட்டு இந்த சுடி போட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு வீடியோட எண்டில் போடுறேன். இந்த சுடிதார் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு மீடியம் சைஸ் நான் ஆர்டர் பண்ணது. இருக்கிறதுலே வந்துட்டு இந்த குர்த்தா மட்டும்தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். ஐ மீன் ஜென்ரலாக நான் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக வேர் பண்ணுறதா ப்ரிஃபர் பண்ணுவேன். இது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. பட் அதை விட இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்துட்டு இது என்னோட ஃபேவரட். நல்லா பிரைட்டாக காட்டணும், எப்போதுமே பிளாக் இஸ் மை ஃபேவரட். ஸோ அதனால் அவ்வளோதான், 4 டாப்பும் முடிஞ்சாச்சு. இது வந்துட்டு 850 வாங்கியிருந்தேன். ஸோ இவ்வளோ நாள் உழைச்சிருக்கு, இன்னுமே நல்லா தான் இருக்குது. இனிமேலும் நான் அதை கண்டினியூஸாக போட தான் போக போகிறேன். இனி வர வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு குர்த்தா வந்துட்டு நமக்கு 250 ரேஞ்சில் தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம பிராண்டடாக போய் நம்ம எடுத்தாலுமே வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு நல்லதாக இவ்வளோ நாள் உழைக்கிற மாதிரி வரணும். ஒரு 700 ரேஞ்சில் போனால் தான் நமக்கு இவ்வளோ நாளைக்கு உழைச்சும் அது இன்னும் அந்த ஃபேடாகாமல் ஸ்டாண்டர்டாக இருக்குது நமக்கு. ஸோ இந்த குர்த்தி வந்துட்டு கண்டிப்பாக வர்த் பையிங் தான். ஏன்னா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஆஃபீஸ் கோயிங்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே வந்துட்டு நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்குலாம் நமக்கு அடிக்கடி ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டாப் வந்துட்டு 800 எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி 4 இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம லெகின்ஸோடையோ பலாசஸோடையோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக போன மாதிரி இருக்கும், நம்ம பட்ஜெட்லேயும் முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்போதுமே ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ். உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. நாளைக்கு தள்ளி போடாமல் இன்றைக்கே ஆரம்பிங்க. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்றில் தான் திஸ் இஸ் ஷர்மதி. பாய்.